அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமல்கள் நிறைவு பெற்று ஹாஜிகள் அடுத்தடுத்து அவரவர் நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று திரும்புகிற இந்த ஹாஜிகள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலும், என எல்லோரையுமே கொச்சைப்படுத்திவிடக்கூடாது, பெரும்பாலும் ஒரு சடங்கை முடித்த ஒரு எண்ணத்தில்தான் ஹாஜிகள் பலரும் வருகிறார்களே தவிர, ஹஜ் என்பது எத்தகைய பொறுப்பு, ஹஜ்ஜுக்கு பிறகு தமது வாழ்க்கையில் எந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பெரும்பாலான ஹாஜிகளுக்கு அக்கறை இருப்பது கிடையாது. அதற்கு பெரிய சான்றுதான், நீங்கள் கேட்டு பாருங்கள், ஹஜ் பயணம் முடிந்து ஊருக்கு வந்து சேருகிற வரை எத்தனை ஹாஜிகள் ஐவேளை தொழுகைகளையும் விடாமல் தொழுதார்கள் என்று கேளுங்கள். பயணத்தில் பல தொழுகைகளை விட்டுருப்பாங்க, கதா கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் மிகைப்படுத்தலை, இதுதான் யதார்த்தம். விமானத்திலையும் தொழுதிருக்க மாட்டாங்க. சரி, விமானத்தில் சிலருக்கு அசௌகரியமாக தெரியுது, விமான நிலையம் வந்து இறங்கின பிறகு தொழு, கேட்டு பாருங்கள். இல்லை, ஹஜ்ஜுக்கு பிறகு முதல்ல பால்படுத்தப்படுவது தொழுக தான். இப்போ என்னென்னா ஒரு கடமை, ஊரில் நாலு பேர் என்னப்பா ஹஜ்ஜு செய்யலையான்னு கேட்பாங்க. பணக்காரர்னா ஹஜ்ஜு செய்யணும். ஹாஜி அப்படிங்கிறது ஒரு கௌரவம், கௌரவப்பட்ட மாதிரி, உலகத்தில் பல கௌரவப்பட்ட மாதிரி ஹாஜி. இப்போ ஊரில் ஹாஜியார் ஆகிட்டார், ஹாஜியார்னால் ஒரு மதிப்பு. ஆனால் ஹாஜியார்கள் பண்ணுற அட்டூழியங்களுக்கு அளவும் கிடையாது. ஹஜ்ஜியார்னாலே சேட்டை பண்ணுறவர்னு அர்த்தம். ஹாஜியாருக்கு நம்ம ஒரு இலக்கணம் எழுதுனா, அகராதி எழுதுனா, ஹாஜியார்னால் சேட்டைக்காரன் அர்த்தம், குறும்புக்காரன் அர்த்தம், எல்லா குறும்புத்தனங்களுடைய மொத்த உருவம் ஹாஜியார்கள்னு அர்த்தம். அப்படி ஒரு ஹஜ்ஜை அப்படி ஆக்கிட்டோமே தவிர, உண்மையாக ஹஜ்ஜுக்கு போனவர் திரும்பி வந்து சேர்ந்த பிறகும் கூட அவருடைய நினைவுகள் எல்லாம் மக்கால தான் இருக்கும், மக்கால தான் அவருடைய சிந்தனை இருக்கணும். ஏன்னா ஹஜ்ஜுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? திரும்ப திரும்ப நாடி செல்லுதல். ஹஜ்ஜு, ஹஜ்ஜுக்கான அர்த்தம் திரும்ப திரும்ப நாடி செல்லுதல். அப்படிதான் மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அந்த மக்காவை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான், ஜஅல் அல் பைத மஸாபதன் லின்நாஸ், திரும்ப திரும்ப சென்று வருகிற இடத்துக்கு பேர் மஸாபா, மக்காவை அல்லாஹ் அப்படி தான் ஆக்கியிருக்கிறான். எத்தனை ஹாஜிகள் கடைசி சுற்றான தவாஃபுல் வதா, விடைபெறுகிற தவாஃபை செய்கிற போது மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருந்துச்சு? ஊருக்கு வந்த பிறகு யாருடைய நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் மக்காவிலும் மதீனாவிலும் எத்தனை பேருக்கு சிந்தனைகள் எல்லாம் இன்னும் வரைக்கும் அங்கே இருக்குது? எப்பாடா வந்துட்டோம், வந்துட்டோம், ஏதோ முடிஞ்சப்பா அப்படிங்கிற எண்ணம் தான் பலர்கிட்ட இருக்குமே தவிர, அந்த புனித இடங்களை பிரிந்த வருத்தம், கவலை, ஹஜ்ஜுக்கு பிறகு என்னிடம் என்ன வந்தது, என்னுடைய ஹஜ்ஜு மபுரூராச்சா என்கிற கவலைகள் எல்லாம் இல்லை. நம்ம துவா செய்கிறோம், ஒரு ஹாஜியை சந்திச்சா கூட அப்படிதான் துவா செய்யணும். கபீல் அல்லாஹு ஹஜ்ஜக் வஃபர தம்பக் வஅஹ்லஃப நஃபகத, அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்கட்டுமாக, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டுமாக, நீங்கள் ஹஜ்ஜுக்கு செலவு செய்த பணத்தை எல்லாம் பன்மடங்காக அல்லாஹ் திருப்பி தரட்டுமாக, இப்படிதான் துவா செய்யணும். ஹாஜிகளுக்கான துவா இது என்று சில ஹதீஸுகளில் காணப்படுது. நாமளும் அப்படி வாழ்த்துகிறோம், துவா செய்கிறோம். எனவே ஒரு ஹாஜி அவர் யோசித்து பார்க்கணும், நம்முடைய ஹஜ்ஜுக்கு பிறகு நம்மிடம் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அவர் என்னென்ன விஷயங்கள் இருந்தால் ஹஜ்ஜே மபுரூர், ஹஜ்ஜே மபுரூர் என சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு ஹாஜி வந்து ஹஜ்ஜுக்கு பிறகு ரெண்டு விஷயங்களை தான் அல்லாட்ட திரும்ப திரும்ப கேட்கணும், ரெண்டு விஷயங்களை. ஒன்று, அல்லாஹ் என் ஹஜ்ஜை கபூல் செஞ்சிரு, என் ஹஜ்ஜை கபூல் செஞ்சிரு என்ற துவா கேட்டுகிட்டே இருக்கு. முடிச்சிட்டந்தான், இது வரைக்கும் கபூல் ஆகாட்டா கூட இனிமேல் கேட்குற துவால கபூல் ஆயிரும். துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நீ அல்லாஹ் என் ஹஜ்ஜை கபூல் செய். ரெண்டாவது துவா என்ன, அல்லாஹ் உன் இல்லத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அப்படிதான் முன்னோர்கள் எல்லாம் கடைசி தவாஃபுல் விதா செய்கிற போது இந்த ரெண்டு துவா தான் செய்வாங்களாம். தவாஃபுல் விதாவில் அல்லாஹ் என் ஹஜ்ஜை மபுரூராக்கு, இங்கே நான் மீண்டும் மீண்டும் வருவதற்கு தௌஃபீக் செய். அதனால் அவங்க மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செஞ்சாங்க, ஆண்டுதோறும் ஹஜ்ஜு செய்வாங்க. இமாம் அத்தா உபன் அபி ரபா பெரிய தாபியின்களில் ஒருவர் 70 ஹஜ்ஜு செஞ்சாங்க. சில பேர் கடைசியாக ஹஜ்ஜில் போய் தான் மௌத்தாகணும்னு நினச்சாங்க, அவங்க ஹஜ்ஜு அப்படி தான் விரும்பினாங்க, ஹஜ்ஜு செய்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்தில் ஹஜ்ஜு செய்த நிலையில் மரணிக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய ஆசையெல்லாம் மபுரூர் மபுரூர் என்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான சிந்தனைகளோடு நம்முடைய ஹாஜிகள் எல்லாம்
இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால் சில விஷயங்களை ஹாஜிகளுக்கு ஞாபகப்படுத்தினேன், ஹஜ்ஜுடைய வகுப்பில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் ஹஜ்ஜுக்காண்டி முதல்ல எஹ்ராம் தரித்தீங்க. எஹ்ராம்னா என்ன? தடை செய்தல் என்று அர்த்தம். ஹஜ்ஜுடைய நீயத்துக்கும் உம்ராவுடைய நீயத்துக்கு பெயரே மார்க்கம் என்ன வைக்குது? எஹ்ராம் இல்லையா? தொழுகையில் நீய செய்கிறதுக்கு பேர் என்ன? தக்பீர் தஹ்ரீமா. ஏன்னா தக்பீர் கட்டிட்டா சில விஷயங்கள் ஹராம் ஆகிடும், பேசக்கூடாது. தக்பீர் கட்டிட்டா எதையும் சாப்பிடக்கூடாது, தக்பீர் கட்டிட்டா எதையும் குடிக்கக்கூடாது, தொழுகம் முறிஞ்சு போயிடும். அதனால சில காரியங்களை அது தடை செய்வதனால அதற்கு பேர் தக்பீர் தஹ்ரீம். அதே மாதிரிதான் ஹஜ்ஜு உம்ராவை நீங்க நீயத்து செய்யும் போது அந்த நீயத்துக்கு மார்க்கம் வைக்கிற பெயர் என்ன? எஹ்ராம். அது சில விஷயங்களை தடுக்கிறது இல்லையா? அந்த எஹ்ராமுடைய டைம் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நகத்தை வெட்டக்கூடாது, முடிய வெட்டக்கூடாது. அதனால் வரைக்கும் மிக விலை உயர்ந்த நறுமணத்தை அடிச்சிருப்பார். இப்போ அந்த எஹ்ராம் முடிகிற வரைக்கும் நறுமணம் என்ன செய்யக்கூடாது? பூசக்கூடாது. ஆசை மனைவி அருகில் இருந்தாலும் ஆசையோடு பேசக்கூடாது, தொடுவதல்ல, ஆசையோடு பேசக்கூடாது. பாவம் அது. இதெல்லாம் எஹ்ராம். இதெல்லாம் அந்த எஹ்ராம் தடுக்கிறதுனால தான் அதுக்கு பேர். இப்போ நீங்கள் ஹஜ்ஜுங்கிற வணக்கத்திற்காக ஊரை பிரிந்து, வியாபாரத்தை பிரிந்து, குடும்பத்தை பிரிந்து, அல்லாஹ் சொன்னதற்காக காசெல்லாம் செலவு பண்ணி இப்போ இந்த எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் மதிச்சிங்க. அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கிறான், நகத்தை வெட்டக்கூடாது, இங்கே வெட்டுறோம், அங்கே வெட்டக்கூடாது, முடிய வெட்டக்கூடாது, எல்லாம் செஞ்சீங்க. அப்போ அந்த எஹ்ராம் ஒரு குறிப்பிட்ட சில அமல்கள் முடிகிற வரைக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னால் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க இல்லையா? வாழ்க்கை பூரா அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கிறானே, அதுவும் எஹ்ராம் தானே, வாழ்க்கை பூரா வட்டி ஹராம். அதை யோசிங்களா நீங்கள்? இந்த எஹ்ராம் நகத்தை வெட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான், ஒரு சில மணி நேரங்கள் நகத்தை வெட்டாமல் இருக்கிறீங்க, ஹஜ்ஜில் சில நாட்கள் நகத்தை வெட்டாமல் இருக்கிறீங்க, முடிய வெட்டாமல் இருக்கிறீங்க, உயர்ந்த சோப் போட்டு குளிச்சிங்க ஊரில், ஹஜ்ஜில் சோப் போட்டு குளிக்கலை, இதெல்லாம் அல்லாஹ் தடுத்ததற்காக விலக்கி கொண்ட நீங்கள் இப்போ ஹஜ்ஜிலிருந்து வந்ததும் யோசிச்சு பாருங்க. காலம்பூர எஹ்ராம் இருக்குது, அல்லாஹ் வந்து வட்டியை தடுத்திருக்கிறான், அல்லாஹத்தாலா லஞ்சத்தை தடுத்திருக்கிறான், தவறான கொடுக்கல் வாங்கலை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், வரதட்சணையை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், பெண் வீட்டாரிடமிருந்து பலவந்தமாக சிறியதோ பெரியதோ எந்த பொருளையும் கட்டாயமா தரணும் என்று சீர்வரிசைகளை கேட்டு வாங்கிறத மார்க்கம் தடுக்குது. இதையெல்லாம் ஒரு ஹாஜி சாப் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன ஹாஜி நீங்க? இதெல்லாம் வாழ்க்கை பூரா ஹராம். அது கொஞ்ச நேரம் ஹராம், நகத்தை வெட்டக்கூடாது, முடிய வெட்டக்கூடாதுங்கிறது. அந்த கொஞ்ச நேர ஹராம மதிச்சிங்க, வாழ்க்கை பூரா அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கிறானே, அதை மதிக்கிறீங்களா? அல்லாஹ் தடுத்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறீங்க, மார்க்கத்தில் கூடாது. சில நேரங்களில் அரசாங்க சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாகனங்கள் அதை இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும், பண்ணணும், சட்டப்படி பண்ணணுமே, இல்லைனா காரை ஓட்ட முடியாது, பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் கார் விபத்துக்குள்ளாகி அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களுக்கு அந்த பணத்தை தருமையானால் உங்களுக்கு ஹலாலாதுன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ பிரீமியம் கட்டினீங்களோ அந்த பணம் மட்டும்தான் உங்களுக்கு ஹலால், மிச்சத்தை நீங்கள் தர்மம் செய்யணும். எந்த ஹாஜி அவர் இதை செய்வாரா? பணம் எப்படா கிடைக்குன்னு தான் பார்ப்பார். அவர் கட்டின பிரீமியத்துக்கு மேலே உள்ள பணத்தையும் மொத்தமாக எடுக்கிறார். இங்கே மனசு மறுக்குது, இது எஹ்ராம் தானே, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், நீ கட்டின பணத்துக்கு மேல் எடுப்பது வட்டின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வட்டியை வாங்காமல் இருக்கணும். காலம் பூரா கடைபிடிக்க வேண்டிய எஹ்ராம் ஒன்று ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அதையெல்லாம் நாம் மறுக்கிறோம். அல்லாஹ் ரசூலும் இஸ்ராஃபை தடுக்கிறாங்க, வீண் விரயத்தை தடுக்கிறாங்க. நாம் வீண் விரயம், அளவில்லாத வீண் விரயம், கல்யாணத்தில் திருமணத்தில் அடிக்கின்ற ஒரு அழைப்பிதழ் காடுக்கு நாம் செலவு செய்யக்கூடிய பல லட்சங்கள், எவ்வளோ பெரிய இஸ்ராஃபது. திருமணத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிடுவதற்கு இவ்வளவு பணத்தை செலவு செய்வது எவ்வளவு பெரிய அக்கிரமம். இது ஹராம், அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, ஹராம் ஆக்கியிருக்கிறானே. ஹாஜிகளே சிந்தியுங்கள், ஹராம் காலம் முழுக்க இருக்குது. நீங்க போயிட்டு வந்தபோது கடைபிடித்த ஹராம் தற்காலிகமானது, மௌத்து வரைக்கும் இருக்குது ஹராம், வாழ்க்கை முழுவதும் இருக்குது. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை ஒட்டும் தூரமா இருப்பதுதான் ஹராம். இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் யோசித்து நீங்கள் நடந்தால், அந்த உணர்வோடு நடந்தால் உங்களுடைய ஹஜ்ஜு மப்ரூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஹாஜியும் யோசிக்கணும். கொஞ்ச நேரம் தடுத்ததை நாம் செய்யாமல் இருந்தோமே, வாழ்க்கை பூரா தடுத்ததையெல்லாம் நாம் செய்கிறோமே, வாழ்க்கை பூரா தடுத்து அப்போ நம்ம என்ன எஹ்ராமை கடைபிடித்தோம் என்று ஒரு ஹாஜி சிந்தித்தா அவர் வந்து மப்ரூர், அவருடைய ஹஜ்ஜு மப்ரூர் ஆனதற்கான அடையாளம்.
ஹாஜிமார்களே, நீங்கள் புனித மக்காவில் கால் வச்சிங்க இல்லையா? மக்கமா நகரம் எப்படிப்பட்ட நகரம்? குரான் அருளப்பட்ட நகரம். மதீனா போனீங்க, வஹி இறங்குன நகரம் மக்கா. மதீனா வஹி இறங்குன அந்த நகரம். உங்களுக்கு குரானில் ரெண்டு வகையான சூறாக்கள் அத்தியாயங்கள் இருக்குது. பெருமானார் ஹிஜரத் பயணத்திற்கு முன்னால் அருளப்பட்டவை, அதை மக்கி சூறான்னு சொல்லுவோம். ஹிஜரத்துக்கு பின்னால் அருளப்பட்ட சூறாக்கள் மதனி சூறான்னு சொல்லுவோம். நீங்கள்லாம் குரான் அருளப்பட்ட வஹி இறங்கின பூமிக்கு போனீங்க, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போனீங்க. குரானில் எத்தனை சூறா மக்கி, எத்தனை சூறா மதனின்னு தெரியுமா யாருக்காவது? யாராவது யோசிச்சு பார்த்தோமா? குரானில் 86 சூறா மக்கி, குரானில் 28 சூறா மதனி. இந்த குரானை எத்தனை ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போய் ஒரு குரான் குறைஞ்சது முடித்தாங்க? யோசிச்சு பாருங்கள், பல ஹாஜிகள் குரானை எடுத்து திறந்து கூட பார்க்காம வந்திருப்பார். போனது குரான் அருளப்பட்ட இடம். குரான் இறங்கின இடத்துக்கு போய் குரானை திறந்து கூட பார்க்காம ஒரு ஹாஜி வந்திருப்பாருன்னு சொன்னால் இதை விட கை சேதம் ஏதாவது இருக்குதான்னு யோசிப்பாரு. இதெல்லாம் ஹாஜிகள் நினச்சி பார்க்கணும். இந்த தப்பெல்லாம் பண்ணியிருந்தால் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. குரான் இறங்கின இடம் இல்லையா? எங்கே இக்ரா பிஸ்மி இறங்குச்சோ அங்கே போனீங்க. எங்கே யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் இறங்குச்சோ அங்கே போனீங்க. எங்கே யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் இறங்குச்சோ அங்கே போனீங்க. ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கு தானே அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சூறாக்கள் அருளப்பட்டது, இங்கு தானே பெருமானாருக்கு வஹி வந்தது. அந்த குரானை விரிச்சாவது பார்த்தாங்களா? ஹஜ்ஜில் பல பேரும் குரானை தொடுறது கூட கிடையாது, குரானை ஓதுறதே இல்லை. விதிவிலக்காக இருக்கிறாங்க. விதிவிலக்கு உண்டு, நான் அவங்கள பற்றி பேசலை. பெரும்பாலானவர்கள் ஹஜ்ஜுடைய சஃபரில் குரானை ஓதுறதே கிடையாது. போனதெல்லாம் குரான் இறங்கின இடத்துக்கு போகிறோம். அப்போ நம்ம இங்கே ஓதுறதை விட குரான் அருளப்பட்ட இடத்துல குரானை ஓதுறது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே குரானை சிந்திக்காமல், குரானை பார்க்காம, குரானுடைய கருத்துக்களை விளங்காமல் நாம் திரும்பி வந்திருந்தால் எவ்வளோ பெரிய கைசேதம் என்பதை நாம் யோசிக்கணும். ஹாஜிகளை, இனிமேலாவது வாழ்க்கையில் குரானை எடுங்க. குரான் அருளப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க, நீங்கள் போன இடங்கள் எல்லாம் அங்கே பெருமானாருக்கு ஒரு ஆயத்து இறங்கியிருக்கும், பெருமானாருக்கு அங்கே ஒரு வஹி இறங்கியிருக்கும். நீங்கள் குபா போயிருந்தீங்கன்னா குபாவில் வைத்து பெருமானாருக்கு இறங்கின ஆயத்துகள் எத்தனையோ இருக்கிறது. அந்த குபா பள்ளியை பற்றி குரானில் ஆயத்து இருக்குது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸா அலத் தக்வா, தக்வா அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி என்று அல்லாஹ் குபா பள்ளியை பற்றி சொல்கிறான். மஸ்ஜிது நபவியை பற்றி குரானில் ஆயத்து இருக்குது. மதீனாவுடைய பல இடங்களை பற்றி குரானில் ஆயத்து இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இதையெல்லாம் சிந்திக்காமல் போயிட்டு வந்துட்டோம், அப்பாடா ஹாஜி ஆகிட்டோம், எல்லாரும் சந்திக்கிறாங்க, ஒரே குதூகலம், ஒரே பெருமை, பெருமிதம். ஆனால் இதெல்லாம் பெருமைப்படுகிற விஷயமே அல்ல. வணக்கங்களுக்கு பின்னால் கவலை கொள்வது நல்லோர்களுடைய அடையாளம், வணக்கங்களுக்கு பின்னால் பெருமைப்படுவது பாவிகளின் அடையாளம். நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு கடினமாக தெரியலாம், உண்மை அதுதான். நல்லோர்கள் வணக்கத்திற்கு பிறகு பயப்படுவாங்களாம். குரான் சொல்லுது, வல்லதீன யூதூன மா ஆதவ குலூபுஹும் வஜிலா, நல்லறங்கள் செய்து விட்டு அல்லாஹ்வை பயப்படுவார்கள். அந்த ஆயத்தில் நேரடியாக வருவது அவர்கள் செய்வதை செய்து விட்டு பயப்படுவார்கள்னு வருது. அன்னை ஆயிஷா அவர்கள் பெருமானாரிடமே கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? செய்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் பயப்படுவாங்கன்னு சொன்னால் திருடிட்டு அல்லாஹ் பயப்படுவாங்களா? அவங்க கேட்குறாங்க. அப்படி தான் இருக்குது. திருடிட்டு அல்லாஹ் பயந்து அது வேறு விஷயம். பெருமானார் விளக்கம் சொன்னாங்க, இல்லை இல்லை, தொழுதுட்டு அல்லாஹ் பயப்படுவாங்க, நோன்பு வச்சுட்டு அல்லாஹ் பயப்படுவாங்க, ஹஜ்ஜு செஞ்சுட்டு அல்லாஹ் பயப்படுவாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து எத்தனை பேர் பயப்படுறாங்களோ அவங்க நல்லவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறாங்க. யார் பெருமையிலும் பெருமிதத்திலும் குதூகலத்திலும் இருக்கிறாங்களோ நல்லவங்களுடைய லிஸ்ட்ல இல்லைன்னு அர்த்தம். இதை நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், குரான்ல அல்லாஹ் சொல்றான். இப்போ குரான் அருளப்பட்ட இடத்துக்கு போனீங்க, அங்குள்ள எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாம திரும்பி வந்தா இது ஒரு சராசரி பயணம், ஒரு டூர், அவ்வளவுதான். ஒரு டூர் மாதிரி கொடைக்கானல் ஊட்டி போயிட்டு வந்த மாதிரி தான். அருமையானவர்களே, நீங்கள் சென்ற இடங்கள் நபிமார்களுடைய வழிபாட்டு தலங்கள் இல்லையா? மக்கா பெருமானாரும் வாழ்ந்த இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பமும் வாழ்ந்த இடம், அங்கே போனீங்க. மதீனா பெருமானாரும் தோழர்களும் வாழ்ந்த இடம், அங்கே போன நீங்க அந்த நபிமார்களுடைய சரித்திரங்கள், அவங்களுடைய அர்ப்பணிப்புகள், அதை வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சித்தீங்களா? அங்கேயே முயற்சிக்கிறது இல்லை, அங்கேயே பாவம் நடக்குது, அங்கேயே புறம் பேசுகிறோம், பொய் பேசுகிறோம், ஹராமான பார்வைகள், தவறான பார்வைகள், அங்கேயே ஹராமான உணவுகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அர்ப்பணிப்பை அவங்க பூமியிலேயே காப்பாற்றுறதில்லை, நாம்
ஊருக்கு வந்து எப்படி காப்பாற்றுவோம்? அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாமை பற்றி குரானில் சொல்வான், இதி பித்தலா இப்ராஹிம் ரப்பூபி கலிமாத்தின், இப்ராஹிம் அலி இஸ்லாமை அல்லாஹ் சில கட்டளைகளை கொண்டு சோதித்தான். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றினார்கள்ங்கிறான். அது என்ன கட்டளை என்பதில் விரிவுரையாளர்கள் பலவிதமான கருத்து கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு கருத்து என்னன்னா, இப்ராஹிம் அலி இஸ்லாமை சோதித்த அந்த கட்டளைகள் என்ன? உலமாக்கள் ஒரு சாரார் சொல்லுவாங்க 30 கட்டளைகளாம், 30 கட்டளைகள். அந்த 30 கட்டளைகளும் குர்ஆன்ல 3 இடங்களில் 10 கட்டளைகளாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்குது. சூரா தௌபால ஒரு ஆயத் 10 கட்டளைகள் இருக்கு. அத்தா இபோன் அல் ஆபிதோன் அல் ஹாமிதோன் அஸ்ஸா யுஹோன் என்ற அந்த ஆயத்தில் சொல்லப்படுகிற ஒரு 10 விஷயம், கத் அஃப்லஹல் முஃமினூன், அதுல ஒரு 10 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், மூமின்கள்ட்ட இருக்க வேண்டிய 10 தன்மை. இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத், இந்த ஆயத்தில் ஒரு 10 விஷயத்தை சொல்றான். இந்த மூணிலும் கலந்த அந்த 30 விஷயங்கள் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹ் சோதித்தான். அந்த 30 விஷயங்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம்கிட்ட இருந்துச்சு. அப்ப அந்த 30 வசனங்கள், அந்த 3 ஆயத்திலும் சொல்லப்படுகிற 30 விஷயங்களையும் பேணக்கூடிய ஹாஜிகளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹஜ்ஜு அர்த்தம் உள்ள ஹஜ்ஜு. நீங்க அர்த்தத்தோடு போயிட்டு வந்தீங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையை விளங்கி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் இதிலிருந்து தெரியுது. மதீனாவில் மக்கால சஹாபாக்கள் எவ்வளவு துன்பங்கள் இந்த தீனுக்காக பட்டாங்க. ஹஜ்ரத் பிலால் கொடுமைப்படுத்தப்பட்ட இடம் அங்கே இருக்குது. ஹஜ்ரத் சுமையா ஷஹீதாக்கப்பட்ட இடம் அங்கே இருக்குது. அம்மார் அவர்கள் என்னங்க ஹப்பாப் அவர்கள் சூடு போடப்பட்ட இடம். இந்த தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன கஷ்டம், அதை நம்மளால் தாங்க முடியல இல்லையா? சின்ன தஜ்ஜால் ஆட்சிக்கு வந்தாலே நாம் பதறோம், பயப்படுறோம், நடுங்குறோம். பெரிய தஜ்ஜால் வரும்போது நாமெல்லாம் என்னத்துக்கு ஆகிறது? சின்ன தஜ்ஜால்களை கண்டே நமக்கு பயமாக இருக்குது. நம்முடைய ஈமானுடைய பலவீனத்தினால பெரிய தஜ்ஜால் ஒருத்தன் வரவும் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சோதனைகளை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி சராசரி முஸ்லீம்களுக்கெல்லாம் இருக்காது, பரிபூர்ணமானவர்களுக்கு தான் இருக்கும். அருமையானவர்களை, இப்படி அங்கே நடந்த அந்த தியாகங்கள் அர்ப்பணிப்புகள், பெருமானாருடைய ஹிஜரத்துடைய பயணம், மக்காலிருந்து மதீனா செல்கிற நேரத்தில் அந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சா, இதுதான் ஹிஜரத்துடைய பாதை, அல்லாஹ்வுடைய தூதர் பயணம் செய்த பாதை. அதுக்காக தான் ஹஜ்ஜுக்கு முன்னாலேயே நம்ம சொல்கிறோம் என்னென்ன உணர்வுகளோடு ஹஜ்ஜுக்கு செல்லணும், இல்லைன்னா வெறும் பயணம், வெறும் சடங்கு தான். அப்படி தான் இன்றைக்கு ஆகி போய்விட்டோம். அதனால தான் இப்போ ஹஜ்ஜில் நடந்த சில விபத்துகளை பெருசாக புதாகரமாக இப்போ போட ஆரம்பிச்சிட்டான். ஹஜ்ஜில் காலங்காலமாக விபத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெருமானார் காலத்திலும் சில சஹாபாக்கள் ஹஜ்ஜில் இறந்துருக்கிறாங்க. பெருமானார் சுபச்செய்தி சொன்னாங்க, ஒரு சஹாபி கொட்டகத்திலிருந்து விழுந்து இறந்துட்டாரு. சொன்னாங்க, இவர் மறுமையில் தல்பியா சொன்னவராகவே எழுப்பப்படுவார், எனவே அவரை கஃபன் செய்யும்போது அவருடைய தலையை மறைக்காதீங்க, அவருடைய முகத்தை மூடாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவர் எஹராமுடைய ட்ரெஸ்ஸில் அப்படியே அடக்கம் பண்ணுங்க, மறுமையில் தல்பியா சொன்னவராக எழுந்திருப்பார் என்று. விபத்துகள் எல்லா காலத்திலையும் நடக்கும். எல்லாருக்கும் பெருமானாருடைய ஒட்டகம், அவங்களுடைய சாமான்களை சுமந்து வந்த ஒட்டகம் காணா போச்சு ஹஜ்ஜில். யாருக்கு? பெருமானாருக்கே காணா போச்சு. அதை தொலைச்ச அந்த ஒரு பொறுப்பாக வந்த அடிமையை ஹஜ்ரத் அபூபக்கர் திட்டுனாங்க. இப்படி பெருமானாருடைய சாமான்களெல்லாம் இருக்கிற ஒட்டகத்தை கவனம் இல்லாமல் தொலைச்சிட்டேன்னு திட்டுனாங்க. ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற தோழர்களை கூப்பிட்டு பாருங்கள், ஒரு ஹஜ்ஜுடைய ஹராமில் இருக்கிறாரு திட்டுறாருன்னாங்க. யாரை பார்த்து? ஹஜரத் அபூபக்கரை பார்த்து. ஹஜ்ஜுடைய ஹராமில் இருக்கிறாரு திட்டுறாரு பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ அபூபக்கரை கண்டிக்கிறாங்க, காணாமல் போனதுக்காக ஏன் திட்டுறீங்க? இன்னைக்கு நாம் எத்தனை இடத்துல திட்டியிருப்போம் ஹாஜிகள் யோசிச்சு பாருங்க. பஸ்ஸு லேட்டான இடத்துல திட்டியிருப்போம், பஸ்ஸு லேட்டான இடத்துல அங்கே 4 பேர்த்த திட்டியிருப்போம். இங்கே ஒட்டகம் காணாமல் போனதுக்கு யார் அபூபக்கர் திட்டுறாங்க, பெருமானார் கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் ஹாஜிகள் செஞ்சுருந்தா தௌபா செய்யுங்க. ஹஜ்ஜுடைய 5 நாள் எந்த டிராவல்ஸ்காரன் கையிலையும் இல்லை, அது ஹஜ் கமிட்டி கையிலையும் இல்லை. 1000 தான் சொன்னாலும் சரி, நான் எந்த டிராவல்ஸ்லையும் கைடெல்லாம் இல்லை. ஏன்னா சில பேர் அப்படி சொன்னால் அஜித் அவங்களுக்கு சாதமாக பேசுகிறாருமாங்க. இந்த 5 நாள் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு, அவன் தான் நடத்துகிறான். எப்பேற்பட்ட விவிஐபி இதில் நீங்கள் போனாலும் சரி, இந்த 5 நாள் மட்டும் மனுஷன் கையில் கிடையாது. நீ எவ்வளவு எத்தனை லட்சங்கள் கொடுத்து போனாலும் சரி, அப்போ எத்தனை இடத்துல பொறுமை இழந்து பதறி என்னங்க திட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பெருமானாருடைய ஒட்டகம் காணா போச்சு, ஓ ஒட்டகமும் காணா போகும் என்பதை தான் பெருமானார் செல்லலாம் கற்றுத்தந்தாங்க. அங்கேயும் நடந்துச்சு.
அதில் தாயிஷா ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க. மாதவிடாய் வந்ததில் பெருமானார் சொன்னாங்க, ஆயிஷாவை பார்த்து, அல் அஜ்ரு அலா கத்ரி நஸப், நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாயோ அவ்வளவு கூலின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு நடந்தீங்களோ அந்த அளவுக்கு கூலி. அதனால தான் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடைபயிற்சி எடுத்துகிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும். யாராவது அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே பள்ளப்பட்டிலேருந்து அரவக்குறிச்சி வரைக்கும் நடங்க. நடந்துட்டு போனீங்க அங்கே போய் தப்பிச்சிங்க, நடக்காமல் போனீங்க அங்கே போய் படுத்துருவீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த பிரச்சனை புலம்பெல்லாம் எதனால் இங்கே நடக்கலை, இங்கே நடக்கலை. பக்கத்தில் உள்ள மளிகை கடைக்கு போகிறதுக்கும் ஒரு டர்ன் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார், அங்கே நடந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. யாரையும் குறை சொல்லி புலம்பெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தா தேவையில்லாமல் சிலர் பதிவுகளை போட்டு ஹஜ்ஜுடைய அனுபவத்தில் நல்லதை மட்டும்தான் சொல்லணும். தகாததை சொன்னீங்கன்னா அடுத்து பலர் ஹஜ்ஜுக்கு போகிறத நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். சில குறிப்புகள் சொல்லலாம், இப்படி இப்படி செய்யுங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நடந்து பழகுங்க ஹஜ்ஜுக்கு முன்னால். ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டராவது நடந்து பழகுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், பெரிய அளவில் அதிர்ச்சி இல்லை. நடக்காதவெல்லாம் பணம் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா இன்றைய அனுபவம், இன்றைய சூழ்நிலையில் முஸ்தலிஃபாலிருந்து மினாவுக்கு நடந்து தான் ஆகணும். வாகனத்தில் போய் பிரயோஜனம் இல்லை, ஒன்று காசு போகும் அவ்வளோதான். அவனும் வழியில் எங்கேயாவது இறக்கி விடுவான். அவன் இறக்கிற இடத்துலேருந்து திருப்பி நீங்கள் அவங்க கூட ஆகிறதுக்கு 5 கிலோமீட்டர் நடந்தான். அதுக்கு தான் முஸ்தலிஃபாலேருந்து நடந்துருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம். அருமையானவர்களே, இந்த புலம்பல்கள் பெருமானாருக்கும் ஒட்டகம் காணா போச்சு, சாமான்கள் காணா போனது, சில ஹாஜிகள் பெருமானார் காலத்தில் இறந்தாங்க. இப்போ கடுமையான வெயில், அரசாங்கம் அலட்சியமாக நமக்கு அது தெரியல. தெரியாத விஷயத்தை மார்க்கம் பேச வேண்டாம்னு சொல்லுது, நமக்கு அது தெரியாது. எதனால் அவங்க மூத்தானாங்க, கடும் வெயில், அந்த வெயிலை வந்து தாங்கக்கூடிய சக்தி சில பேருக்கு இருக்காது தான். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தோமா இல்லையா, ரமதானுடைய கடைசி நாட்களில் அதற்கு பிறகு எவ்வளோ கடுமையான வெப்பம் இருந்துச்சு. இப்போ பூமி வெப்பம் ஆகுது, பூமி உலகம் பூரா வெப்பமாயிட்டு தான் இருக்குது. அதனுடைய தாக்கத்தில் தாங்க முடியாமல் ஷஹீதானாங்க. இதை போய் அரசு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வெப்பத்தை அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அதனால் யாரையும் புலம்பாமல் அந்த ஹாஜிகளுக்கு ஒரு புனிதமான அமல் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் இறப்பை கொடுத்துருக்குறான். அவங்க புனிதவான்கள். ஏன்னா அல்லாஹ்வுக்கு 2 கண்ணீரும் பிடிக்கும், 2 பொழுதையும் பிடிக்கும். இல்லைங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில் கண் விழித்து காத்த கண்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்கள், இந்த 2 கண்ணீரும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் 2 இடத்துல ஏற்பட்ட தழும்புகள், புழுதிகள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் போது ஏற்பட்ட காயங்கள், இன்னொன்று ஹஜ்ஜில் ஏற்பட்ட காயங்கள். அந்த புழுதி கூட அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. எனவே நடந்து நடந்து கால்கள் கொப்பளமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது அது. அதனால் அவர்களுடைய இறப்பு ரொம்ப புனிதமான இறப்பு. அவங்க மறுமையில் ஹாஜிகளாக தல்பியாக சொல்லிட்டே எஞ்சிப்பாங்க. யாரார் எப்படி மௌத்தாகிறானோ அப்படி தான் எழுப்பப்படுவான். இவங்க தல்பியாவோடு எழுந்திருப்பாங்க. அந்த மரணத்தை ரொம்ப பெருசுப்படுத்தக்கூடாது. எல்லா காலத்திலும் நடப்பது சில வருடங்களில் கொஞ்சம் எண்ணிக்கை கூடியது, சில வருடங்களில் கொஞ்சம் எண்ணிக்கை கூடிய, அது வந்து நடக்கிறது தான். அது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. நம்ம அதுக்காக அதை பெரிய உதாகரப்படுத்தி சில பேர்லாம் பேசி அனுப்பியிருக்கிறாங்க, இனிமேல் ஹஜ் கமிட்டியில் போகாதீங்க, எல்லாரும் என்ன டிராவல்ஸில் போகிற அளவுக்கு எல்லார்ட்டையும் இப்போ காசு இருக்குதா என்ன, நடுத்தர மக்கள் என்ன செய்வாங்க, இப்போ ஹஜ் கமிட்டியில் போகாதீங்கன்னா போனால் மொத்தம் போயிடுவீங்க, இன்னும் அடுத்த வருஷம் ஹஜ் கமிட்டியில் போகலான்னு நினச்சவங்களும் போகாமல் போயிடுவாங்க. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிற அமலை தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி இணையங்களில், சமூக வலைத்தளங்களில் ஹஜ்ஜை குறித்த தப்பான செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் தயவுசெய்து இந்த பிரச்சாரத்தை நிறுத்துங்க. நீங்கள் செய்கிறது நல்ல விஷயம் இல்லை, பாவம். நீங்கள் என்ன சொல்லலாம், எதனால் இந்த மாதிரி விபத்துகள் நடந்தது, அதை தவிர்க்க அடுத்த வருஷம் என்ன செய்யலாம், அந்த மாதிரியான சில ஆலோசனைகள் கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அச்சமின்றலாம் போகாதீங்க, போனால் இப்படி தான் மொத்தம் போயிடுவீங்க, இந்த மாதிரி அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துவது ஒரு புனிதமான வணக்கத்துக்கு செல்வதை நீங்கள் தடுக்கிறீங்க. ஆர்வமுடைய மக்களை அச்சுறுத்துறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் சமீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்த விஷயமாக தான் இருக்கும். அதனால் உண்மையில் எதனால் நடந்ததுங்கிற விஷயங்கள்லாம் தெரியாமல் பேசக்கூடாது. ஒலா தஃபுமா லைசலக பிஹி இல்ம், எந்த விஷயத்தை பற்றி ஞானம் இல்லையோ அதை பேசாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத பீதிகளையும் கலப்பாதீங்க. ஆக இது ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் நல்ல அனுபவங்களை சொல்லுங்கள், நல்ல விஷயத்தை சொல்லுங்கள், எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், அழகான வார்த்தையை சொல்லுங்கள். சில கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு பெரிய டிராவல்ஸில் போயிட்டு வாங்க, சில இடங்களில் ஒன்றும் இருக்கா, சரி டெய்லி சாப்பாடு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது.
எந்த பெரிய டிராவல்ஸில் போன ஆளுகள்ட்டையும் கேட்டு பாருங்க, எல்லாமே திருப்தியாக இருக்குது. நூற்றுக்கு நூறு மார்க்கெலாம் யாருக்கும் போட முடியாது. எல்லாத்துலேயும் சின்ன சின்ன நிறைகளும் குறைகளும் இருக்கும். நல்லதை மட்டும் சொல்லுங்கள். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க தகாததை சொல்லாதீங்க, மற்றவங்களை ஆர்வம் ஓட்டுங்க, சில யோசனைகள் சொல்லுங்கள், இந்தந்த கஷ்டங்களை தவிர்க்க இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுங்கள், அனுபவங்களை சொல்லுங்கள், கசப்பான விஷயங்களை, நடந்துவிட்ட துயரங்களை பெருசாக சொல்லி பூதாகாரப்படுத்தி ஹஜ்ஜை பயமுள்ள வணக்கமாக தயவு செஞ்சு ஆக்கிடாதீங்க. அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் பரப்பியவர்கள் தௌபா செய்யுங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. அடுத்த ஹாஜிகளுக்கு இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஹஜ் அப்படிங்கிறது எல்லா வணக்கங்களும் கற்றுத்தருகிறது, நல்ல குணங்களை தான். குறிப்பாக ஹஜ்ஜு நல்ல குணத்தை கற்றுத்தரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் செஞ்ச பிரசங்கங்கள், அரஃபாவுலையும் சரி, பத்தாவது அன்னைக்கு செஞ்ச பிரசங்கமும் சரி, எல்லாமே எதை பற்றி இப்போ பண்ணாங்க, ஒழுக்கத்தை பற்றி, நல்ல குணத்தை பற்றி. முஸ்லீம்களுடைய உயிரை மதிக்கணும், முஸ்லீம்களுடைய கண்ணியத்தை மதிக்கணும், முஸ்லீம்களுடைய பொருளை மதிக்கணும். இந்த விஷயத்தை பற்றி தான் அஹ்லாக்கை தான் பேசுனாங்க. ஹஜ்ஜில் பெருமானார் எந்த வணக்கத்தை பற்றியும் பேசலை. அதனால் ஹாஜிகள் அஹ்லாக்கு தான், அஹ்லாக்கு தான் உங்கள்கிட்ட ஹஜ்ஜுக்கு பிறகு வரணும். இந்த அஹ்லாக்கு தான் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தரும். அஹ்லாக்கு தான் சொர்க்கத்தில் உங்களுக்கு பெருமானாருக்கு நெருக்கமாக்கும். அஹ்லாக்கு வந்து மறுமையில் மீசான்ல தராசில் மற்ற வணக்கத்தை விட அதுதான் வெயிட்டாக இருக்கும். அதனால் அஹ்லாக்கை படிங்க. கோபதாபங்கள் வரக்கூடாது. இனி ஹஜ்ஜுக்கு பிறகு கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. நல்ல மனிதராக இருக்கணும், மிகச்சிறந்த மனிதராக இருக்கணும், கோபங்கள் வரவே கூடாது. அதில் செய்தன அலி ரதியல்லாஹுவர்கள் ஒரு நாள் தம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய அடிமையை அழைச்சாங்க. அடிமையை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வரவே இல்லை வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. பிறகு தானே ஒரு வழியாக கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. அந்த அடிமை படுத்திருக்கிறான், காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டிருக்கிறான், கண்ணை மூடின மாதிரி மூடி இருக்கிறான். ஹஜ்ரத் அலி கேட்டாங்க, நான் வெளியே நின்று கூப்பிட்டது உனக்கு காதில் விழுந்துச்சா இல்லையான்னு சொல்லி. அவன் படுத்துக்கிட்டே சொன்னான், முதல் தடவை கூப்பிடும் போதே காதில் விழுந்துருச்சு, முதல் தடவை கூப்பிடும் போதே காதில் விழுந்துருச்சு. இப்போ கேட்டாங்க, பிறகு ஏன்ப்பா இப்படி செஞ்ச, நான் கூப்பிட்டோம் அப்பயும் எஞ்சிக்கல, படுத்துக்கிட்டே தான் பேசுகிறான், வீட்டு வேலைக்காரன், நாமளாக இருந்தால் என்ன செய்வோன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அவன் சொன்னான், அமீன் தூகாதாபன், என் எஜமான் கோபப்பட மாட்டாருங்கிற தைரியத்தில் அப்படி செஞ்சேன்னா, என் எஜமானுக்கு கோபம் வராது அந்த தைரியத்தில் அப்படி செஞ்சேன்னு சொல்லி. உடன் இருந்தவர்கள்லாம் சொன்னாங்க, அலியே இவனை விற்றுருங்க, இதுக்கு மேலே அந்த திமிர் பிடிச்சவனை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இவனை விற்கவே மாட்டேன், ஏன், இவன் மூலமாக நான் பொறுமையை கற்றுக்கொள்ளப் போகிறேன்னு சொன்னான். இவன் மூலமாக நான் பொறுமையை கற்றுக்கொள்ளப் போகிறேன், அல்லாஹ் எனக்கு சபரை கற்றுத்தரான் இவன் மூலமாகன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜு ஹாஜிகள் நீங்களும் இந்த அஹ்லாக்கு உங்கள்கிட்ட வரணும். கோபம் வரக்கூடாது வாழ்க்கையில், உங்கள்கிட்ட கோபதாபங்கள் இனி இருக்கவே கூடாது. அப்துல் மலிக் இப்னு மர்வான் பெரிய ஹலீஃபா, அவர் ஒரு தன்னுடைய அடிமையை பேரை சொல்லி கூப்பிட்றார், அடிமையை கூப்பிட்றார், ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டார் பெரிய மஜிலிஸில். அவன் வந்தான், என்ன ஒரு கொஞ்ச நேரம் கூட ஓய்வெடுக்க விடுறதில்லை, சும்மா பேரை சொல்லி துணதனம் கூப்பிட்டு இருக்கிறீங்க, ஏன் ஒரு அடிமை ஓய்வெடுக்க கூடாதா, ஒரு அடிமை கொஞ்ச நேரம் படுக்கக்கூடாதா, நமக்கெல்லாம் பானம் இருக்குது. சில பேருக்கு அப்படி ஒரு புத்தி இருக்கும், வீட்டு வேலைக்காரன் கொஞ்ச நேரம் உட்காரக்கூடாது, உட்கார்ந்தா அதை எடுத்துட்டு வாங்கிறது, அதை எடுத்து கொடுத்துருவான், அடுத்து கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போவான், இந்த அதை எடுத்துட்டு வாங்கிறது. வேலைக்காரன் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துடக்கூடாது. நம்ம கொடுக்குற சம்பளத்தில் ஒரு பைசாவுக்கும் வேலை வாங்காமல் இருக்கக்கூடாது. இப்படி சில பேருக்கு இருக்கும். அவன் வந்து கோபத்தில் சத்தம் போடுறான், ஏன் அடிமைகள்லாம் தூங்கக்கூடாதா, ஓய்வெடுக்கக்கூடாதா, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க போனால் பேரை சொல்லி இப்படி கூப்பிட்டே இருக்கிறதான்ட்டு எல்லாம் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் அரசர்களை எல்லாம் அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாதுன்னு சொல்லி. அவன் பேச பேச அப்துல் மலிக் இப்னு மர்வான் தலையை அப்படியே கீழே போட்டார், தலையே கீழே போட்டார். எல்லாம் என்னங்க இப்படி பேசுகிறான் அவங்க முன்னால், ஆமாம் நம்ம குணம் நல்லா இருந்தால் வேலைக்காரன் குணம் இப்படி தான் இருக்கும், நாம் இவர்களுக்காக நம்ம குணத்தை மாற்றக்கூடாது, நம்முடைய சகிப்புத்தன்மையை விடக்கூடாதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, ஹஜ்ஜில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அழுத்தமாக இந்த குணங்களை போதித்தார்கள். மனைவிமார்களை மன்னிக்க சொன்னாங்க. ஒரு அரசர் மாமூன் சொன்னார், நான் மன்னிச்சு மன்னிச்சு எனக்கு மன்னிப்பது இவ்வளவு பழக்கமாக போயிடுச்சு, மன்னிப்பது இவ்வளவு பழக்கமாயிடுச்சு எனக்கு, நானே பயப்படுறேன் நான் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் கூலி தராமல் போயிடுவானோன்னு சொல்லி, அந்த அளவுக்கு மன்னிப்பது என் குணமாயிடுச்சுன்னாரு. இப்படிலாம் ஒரு காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க, நம்முடைய வீட்டு வேலைக்காரர்கள்,
நம்முடைய மனைவியிலிருந்து ஆரம்பிங்க. மனைவிமார்கள் எல்லா விஷயத்திலும் நாம் விரும்புகிற மாதிரி இருக்க மாட்டாங்க. மன்னிக்கணும், பெருந்தன்மையோடு இருக்கணும் இல்லையா. மனைவிக்குரிய ஹக்கை நிறைவேற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் பெண்களை பற்றி தான் பேசினாங்க. பெண்கள் அந்த திருமணத்தின் மூலமாக அந்த பெண்களை நீங்கள் கைது செய்து வைத்திருக்கு. கைதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொம்பளை வீட்டுக்கு வந்து தான் கைதி தான், அவங்கள கைது செஞ்சு வச்சுருக்கிறீங்க. அந்த பெண்கள்கிட்ட அழகிய முறையில் நடங்க, பெண்களுடைய ஹக்கை மதித்து நடங்க, பெண்களுடைய உரிமையை பெருமானார் எல்லா இடத்திலும் சொல்வாங்க. ஹலீஃபாக்கள் காலத்திலும் அப்படி தான். இந்த காலத்தில் ஒரு பெண் தன்னுடைய உரிமையை கேட்டால் அவளை கெட்டவன் சொல்கிறான். ஹஜ்ரத் உமர் இடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க, சொன்னாங்க, யா உமர், இது சம்பந்தம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான். வந்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, என் கணவர் இரவெல்லாம் தொழுகிறார், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், என் கணவரை நான் குறை சொல்ல விரும்பலை அப்படிங்க. என்ன சொல்லுது இந்த அம்மா, என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டார். என் கணவர் ராத்திரி எல்லாம் தொழுதுட்டுருக்கிறார், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், என் கணவர் ஆனாலும் நான் குறை சொல்ல விரும்பலை, பெரிய வணக்கசாலி இல்லையா. மறுபடியும் கேட்குறாங்க, என்ன சொல்கிறேன்னு சொல்லி. பக்கத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா தான் புருஷனை குறை சொல்லுது, தான் புருஷனை குறை சொல்லுது, தொழுகையில் வணக்கத்தில் தான் கவனமே தவிர என்ன கவனிக்க மாட்டிருக்கிறாருன்னு சொல்லி குறை சொல்லுது. இப்போ அதில் துமர் சொன்னாங்க, அந்த அம்மா பேச்சை நீ அப்படி விளங்கியிருக்கிற, நீ அப்படி விளங்கியிருந்தா அப்போ அந்த அம்மா பிரச்சனைக்கு நீயே தீர்ப்பு செய், நீயே தீர்ப்பு செய், நான் தீர்ப்பு செய்யலை, நீ அந்த அம்மா குறை தான் சொல்லுது, நீ சொல்கிற இல்லை, இப்போ நீயே தீர்ப்பு செய். இப்போ அந்த அம்மா வந்து புரிஞ்சு, அந்த அம்மா சரி, அந்த ஆள்கிட்ட அந்த சஹாபிட்ட சொல்லிச்சு, என் கணவர் விஷயத்தில் நல்ல தீர்ப்பு செய்வீராக. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் இந்த மனிதர் யாரை பற்றி அந்த அம்மா சொல்லி வந்துச்சோ அவர் மனைவிக்கான ஹக்கை தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து எதுலேயுமே கொடுக்கறதே இல்லை. உடனே அந்த கணவரையும் வர சொன்னார், எப்பா நீ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு குறைந்தபட்சம் 4 நாளைக்கு ஒரு முறையாவது அவளுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றணும்னு சொன்னான். 4 நாளைக்கு ஒரு தடவை கட்டாயமல்ல, அவரவருடைய உடல் தகுதியை பொறுத்து. ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, அது என்னப்பா 4 நாளைக்கு ஒரு தடவைன்னு எப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு முஸ்லீமுக்கு 4 மனைவி ஹலால் ஆக்கியிருக்கிறான். ஒருத்தனுக்கு 4 பொண்டாட்டி இருந்தால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொண்டாட்டிகிட்ட இருக்கணும் சட்டப்படி. ஒரே பொண்டாட்டி இருந்தால் அப்போ அவளுக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை அவளுடைய பங்கு இருக்குதுன்னு சொன்னான். பதற்றமாக ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவரை ஒரு பகுதிக்கு கவர்னராக அனுப்பிட்டான். சரியான ஆளப்பா, நீ தான் தீர்ப்பு செய்கிறதுக்கு பொருத்தமான ஆள். இந்த பகுதி எதற்கானு சொன்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியரை மதிக்க சொன்னாங்க. இன்றைக்கி பல தவறுகள் நடப்பதற்கு காரணம் கணவன்மாருடைய அலட்சியம், மனைவியருடைய உணர்வை மதிக்காத அலட்சியங்களால் தான் தவறுகள் நடக்குது. இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் உணர்த்தினாங்க. இப்போ இந்த நல்ல குணங்களை எல்லாம் எடுத்து செயல்படுதல், இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹஜ்ஜு மப்ரூர். ஹஜ்ஜு மப்ரூருக்கு பெருமானார் பல அடையாளங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, சலாமை பரப்புவது, உணவளிப்பது. ஹாஜிகள் அதிகமாக சலாம் சொல்லுங்க, ஏழை எளிய மக்களுக்கு உணவளியுங்கள். இல்லாமல் அல்லாஹ் இவ்வாண்டு ஹஜ் செய்த எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக, அவர்களது பாவங்களை மன்னிப்பானாக, அவர்கள் செலவு செய்த பணங்களுக்கு பகரத்தை தருவானாக. ஹஜ்ஜில் ஷஹீதாகிவிட்ட எல்லா ஹாஜிகளுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருவானாக, அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலை தருவானாக, நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரத் செய்கிற பாக்கியத்தை தருவானாக, நமது ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் நல்ல உள்ளத்தை தருவானாக. வா ஆஹ்ருதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையானவர்களே, திருநெல்வேலி